அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 24, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:46 ஆகுது. இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏறிட்டே தான் இருந்துச்சு. 36,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட்டும் கொடுத்துச்சு. பட் மார்க்கெட் அதுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்க முடியல. அங்கேருந்து ஒரு கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி நமக்கு இறங்கையில் இப்போ 11:46 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறிடுச்சு. அதாவது டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் அட் 35,906.80 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதே நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இந்த சார்ட் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த கேண்டில்ஸ் ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கும். நமக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் அப்படின்றதுனால கிரீன் கலர் கேண்டில் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, டவுன் சைட் வருது அப்படின்னோன்னே டக்கு நமக்கு கேண்டிலுடைய கலரை ரெட் கலரில் மாற்றிட்டு நீங்கள் செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை அப்படின்ட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சது 35,906. அதே ஃபர்ஸ்ட் டார்கெட் பாருங்கள், 35,817, ஒரு 89 பாயிண்ட் இருக்குது. இந்த 89 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் இறங்குதா அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் டார்கெட் லைன்ஸ் 2 டார்கெட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் நல்லா சேஃபாக பண்ணுறதுக்காண்டி, செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காண்டி. மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி, ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் எவ்ரிடே ஆட்டோமேட்டிக்காக அதிலே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். உங்களுடைய வேலை அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு கிடைச்ச செல் கால் கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு. ஒரு 6 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ அகைன் பாருங்கள், மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கினதில் 35,820 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ரீச் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஒரு 90 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மினிட்ஸில் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 36,000 புட் ஆப்ஷன். ஸோ ஃபியூச்சர் சார்ட்டில் கால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் சார்ட். ஆப்ஷன் சார்ட் பாருங்கள், நம்ம இப்போ லாஸ்ட்டாக செல் கால் வந்துச்சுன்றனால புட் ஆப்ஷன் பார்க்குறோம். இதில் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்திருக்கு 264, வந்தது டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் 11:45 பை கால் வந்திருக்கு. அங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக்கி காட்டுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். 244 பை கால் வந்திருக்கு. இப்போ 320 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து 300 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. டைரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா சார்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபியூச்சர் சார்ட் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா நிஃப்டி சார்ட். நிஃப்டியில் அன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். நம்ம ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆச்சு. ஸோ அப்படியே அந்த 3:30 முடிஞ்சிச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா பை கால். இந்த பை கால் பார்த்திங்கன்னா ஒரு 17,345 வந்துச்சு. ஸோ இது 17,302 வந்தது, 345 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் ட்ரேடு தான். ஸோ இதில் வந்து ஒரு 40 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து நிஃப்டியில் டார்கெட் வந்து நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங். அந்த கேப் டவுன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9:50 அப்புறம் பை காலாக சேஞ்ச் ஆச்சு. அந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட்டு தான். அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட்டில் போய்கிட்டே இருந்துச்சு. 17,274 இந்த பை கால் வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த பை கால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:00 அப்புறம் தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அப்படி ரைஸ் ஆகும்போது 11:10 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டான 17,316 பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நிஃப்டி சார்ட்லேயும் இன்றைக்கி நமக்கு கால் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இந்த பை காலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து நமக்கு ஒரு 11:30 அப்புறம் டவுனில் இறங்குச்சு. ஸோ அதுக்கடுத்து செல் காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ நமக்கு பாருங்கள், செல் கால் வந்து செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. 17,288 வந்தது. இப்போ 17,200 ரேஞ்ச் வந்து செகண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி டவுனில் போயிட்டுருக்கு. மீன்வைல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு செகண்ட் டார்கெட் வந்து செல் காலில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.